ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, தாம்பரம் ராயப்பன் நகர் பக்கத்தில் அமுதம் நகர் தாங்க வந்திருக்கோம். இப்போ எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கணும்னா, இந்த 400 அடி ரோடு இருக்குல்ல, 400 அடி ரோட்டில் பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சூர் போயிட்டு மணிமங்கலம் அந்த ரோடு இது. இந்த இடத்துக்கு நீங்கள் தாம்பரம்னா சிட்டிக்குள்ளே இருந்து வரீங்க அப்படின்னாக்கா, பல்லாவரம் அந்த சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா தாம்பரம் வந்தீங்கன்னா, தாம்பரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அது பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பிரிட்ஜி ஏறி ரைட்டு கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு இந்த ரோட்டில் கனெக்ட் ஆகிடும், இங்கே வந்துடலாம். இது வந்து 400 அடி ரோடு. இந்த 400 அடி ரோட்டில் வந்துட்டு இந்த சர்வீஸ் ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். இதை காமிக்கிறோம் இல்லைங்களா, இந்த ரோட்டில் தான் போக போகிறோம். அதே மாதிரி கூடுவாஞ்சேரி அந்த சைடில் இருந்து வந்தீங்கன்னா வண்டலூரில் லெஃப்ட் கட் பண்ணீங்க அப்படின்னா 400 அடி ரோடு வந்துடும். அந்த 400 அடி ரோட்டில் வந்தால் முடிச்சூர்னு காமிக்கும், முடிச்சூர் பக்கம் இறங்கணும் அப்படின்னா இந்த ஏரியா வந்துடும். இந்த ஏரியாவில் நம்ம இந்த சர்வீஸ் ரோட்டில் அப்படியே போகலாம் சைட்டுக்கு. அதே மாதிரி போரூர் பூந்தமல்லி அந்த சைடில் இருந்து வந்தீங்கனாலுமே இந்த நேராக 400 அடி ரோடு ஏறி 400 அடி ரோட்டில் நேராக வந்தீங்க அப்படின்னா ராயப்பன் நகர்னு காமிக்கும். ராயப்பன் நகரில் இறங்கினா பக்கத்தில் தான் அமுதம் நகர். இந்த அமுதம் நகருக்கு நீங்கள் வந்துடலாம். உங்களுக்கு இப்போ நான் இந்த வழி எப்படிலாம் இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்த எல்லாமே காமிச்சிருக்கேன், பக்கத்தில் இருக்க பில்டிங்கும் காமிச்சிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் லேண்ட்மார்க்காக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட்டுக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராயப்பா நகர், அமுதம் நகர் இதெல்லாம் பார்த்தாலுமே நிறைய பேர் சொல்கிறது தண்ணி நிற்கும், மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும். நிற்கும் தாங்க, எங்கே தான் தண்ணி நிற்கல, எல்லா ஏரியாவும் நிற்குது. சிட்டியில் இருந்தால் கூட தண்ணி நிறையவே நிற்குது. இன்றைக்கி வேளச்சேரியெலாம் தண்ணி நிற்காத ஏரியாவா, தண்ணி நின்று இன்றைக்கி எப்படி டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி தாங்க, கண்டிப்பாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இங்கே வாங்கி போடலாம். வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் முன்னாடி இருந்ததை விட ரேட்டெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. ஏன் அப்படின்னாக்கா வண்டலூர் வந்து பஸ் ஸ்டாண்ட் வருது. பஸ் ஸ்டாண்ட் வர்றதுனால ஒரு காரணத்துக்காக மட்டுமே கூடுவாஞ்சேரியிலேருந்து இந்த முடிச்சூர் இந்த ஏரியா மணிமங்கலம் எல்லாமே ரேட்டு ஏறிடுச்சுங்க. அதே மாதிரி நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அடுத்து பார்த்தா ரேட்டு ஏறிக்கிட்டே போதுங்க. ஏன்னா லேண்டை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்துட்டு ரேட்டு கம்மியாகாது, ஏறிக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அடுத்த நாள் போய் கேட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் கூட 10 ரூபா சேர்த்து தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு இங்கே வந்துட்டோங்க. இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இது தாங்க உங்களுக்கு லேண்ட்மார்க்கு. அங்கே பார்த்தீங்க இல்லையா, அந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணது. இங்கே வரீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தான் வரும். இதுதான் அமுதம் நகர். இந்த அமுதம் நகரில் தான் நம்ம சைட்டு பார்க்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு ஒன்று காமிக்கிறேன், டோல்கேட் போர்டு. இந்த போர்டு தாண்டி தான் டோல்கேட் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த சைட்டு வந்துடும். இப்போது நம்ம அடுத்து இங்கே காலேஜெலாம் பார்த்துக்கலாங்க. காலேஜெலாம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இங்கேருந்து ஸ்ரீராம் காலேஜுக்கு, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கு வந்து ரொம்ப கிட்டங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்குமே வந்து ரொம்ப கிட்டங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டலூர் போயிட்டு கூடுவாஞ்சேரி போயிட்டு அப்படியே பொத்தேரியில் எஸ்ஆர்எம் காலேஜ் அதுவுமே இங்கேருந்து ரொம்ப கிட்டங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் போனோம் அப்படின்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் எம்சிசி அதுவுமே இங்கேருந்து ரொம்ப கிட்ட. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் இந்த நாராயணா இருக்குங்க, 400 அடி ரோட்டில் போனால் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைத்தானியா இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நடேசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதுவுமே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல்ஸுமே இங்கேருந்து பக்கத்தில் இருக்குங்க. அதே மாதிரி பாருங்கள் சைட்டை நம்ம வந்துட்டோம், சைட்டை சுற்றி வீடுங்க எல்லாமே வந்திருக்கு, வீடுங்க எல்லாமே இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அமுதம் நகர்ன்றது வந்து நல்ல டெவலப்பான ஏரியா தாங்க. ஃபுல்லாக நிறைய வீடுகள்லாம் சுற்றி இருக்கும். இந்த பக்கம் ராயப்பன் நகர் போனால் தான் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வீடுகள்லாம் இருக்காது, அதேமாதிரி ரொம்ப தண்ணி பிரச்சனைலாம். ஆனால் அமுதம் நகரில் அந்த அளவுக்கு தண்ணி பிரச்சனைலாம் இல்லைங்க. தண்ணி பிரச்சனை மீன்ஸ் தண்ணி நிற்கிறது இந்த ஏரியாவில் வந்து அவ்வளோவா தண்ணி நிற்காது. நிற்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு கொஞ்சமாக நிற்கும். அந்த பக்கம் ராயப்பன் நகர் போனால் தான் கொஞ்சம் அதிகமான தண்ணி நிற்கும். அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க, தண்ணி நல்லா இருக்கும். அதே போல் போர் போட்டால் கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50 அடி 100 அடிக்குள்ளே தான் வந்துடும். 50 அடியெலாம் போட்டாலுமே நல்லா தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆப்போசிட்டில் வீட்டில் நான் காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இதனுடைய அளவு இதெல்லாமே நான் சொல்கிறேன். இப்போது நான் சைட்டை திரும்பி காமிச்சிக்கிறேன், சைட்டை பாருங்கள். இப்போது சைட்டுக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங் இது. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னாக்கா மொத்தம் 40 அடிங்க 40க்கு 50 ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இது ஆக்சுவலி 2 பிளாட்டாக இருக்குது, 20க்கு 50 20க்கு 50, அது மொத்தமாக சேர்த்து 40க்கு 50. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதனுடைய அளவு வந்து ஃப்ரண்டேஜ் 2000 ஸ்கொயர் ஃபீட். அதே மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு பிளாட் இருக்குங்க, அதுக்கு வந்து இந்த சைடு இதோ இருக்கு இல்லையா, இந்த சைடில் தான் வந்துட்டு 10 அடி வழி இருக்குது. அந்த 10 அடி வழி வந்து பின்னாடி இருக்க பிளாட்டுக்கு. இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா 16 அடி ரோடு தாங்க, பெரிய ரோடெலாம் கிடையாது, வெறிய 16 அடி ரோடு தான். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 3200 ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நெகோஷியபிள், கம்மி பண்ணி கொடுப்பாங்க, பார்த்துக்கிடுங்க. நான் அதே மாதிரி இந்த ரோட்டுக்கு அந்த சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன், சும்மா கொஞ்சம் லைட்டாக காமிக்கிறேன். இந்த பக்கமே இன்னொரு ரூட் இருக்குது, நீங்கள் அடுத்த கட்டிங்கில் வந்தீங்கன்னா இந்த பக்கமாக இந்த ரோட்டில் வந்துட்டு இப்படி வரலாம். இதுதான் நார்மலாக வழி. இன்னும் இந்த சைடில் நான் உங்களுக்கு வந்தேன் இல்லையா, அந்த பக்கம் வந்து வழி இன்னும் உருவாக்கலை,
அது நான் இங்கே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வழியை வந்து காமிச்சிட்டேன். நீங்கள் வரணும் அப்படின்னா வீடு கட்டிட்டீங்கன்னா கூட வரணுன்னா இந்த பக்கமாக தான் வரணும். இப்போ நான் ரைட்டு காட்டுறேன் பாருங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடு வழியாக தான் வரணும். ஓகே, எல்லா மெசேஜும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் இதில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.